வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் விக்னேஷ் ஆடியோஸ். நம்ம சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறாங்கன்னா, 7.1 டால்பி டிடிஹெச் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆம்பிள்ஃபேரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஆம்பிள்ஃபேர் பார்த்திங்கன்னா தருமபுரியை சேர்ந்த நண்பருக்காக ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஒர்க் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிட்டு ஒயரிங்கில் நிற்கிது. ஸோ இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் இப்போ தான் முதல் முறையாக போடுறோம் இந்த மாடலு. ஃபஸ்ட்டு இருக்கிற கண்ட்ரோல் பார்த்திங்கன்னா மாஸ்டர் கண்ட்ரோலு, நம்ம டோட்டல் யூனிட்டுக்கும் மாஸ்டர் பண்ணுற மாதிரி ஒரு கண்ட்ரோல் கொடுத்துருக்கோம். இந்த சைடு பார்த்திங்கன்னா லாட்ரி என்கோடரு, நம்ம ரிமோட் கிட்டோட லாட்ரி என்கோடரு. இதில் ஃபிரிசிங் பட்டன் டைப்பு ப்ளஸ் சுற்றிக்கலாம். இதுதான் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டு, நம்மளோட ரிமோட் கிட்டோட ஃப்ரண்ட் வியூவு. இது பார்த்தீங்கன்னா ஸ்டாண்ட் பை, இதிலே வந்து ஆப்ஷன் ஸ்டாண்ட் பை கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா மோட் ஆப்ஷனும் இருக்குது. மெமரி கார்டு டைரெக்டாக சொருவிக்கலாம். 5.1 2.1 சேஞ்ச் பண்ணுற சுவிட்ச் இருக்குது. கேமராவில் கொஞ்சம் ஃபோக்கஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ், அதனால தான் இப்போ வந்து கொஞ்சம் மக்கராக இருக்குது. இப்போ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், அதாவது பார்த்தீங்கன்னா நெஸ்ட் அழுத்துற பட்டனு, பேக் அழுத்துற பட்டனு, டைரெக்டாக மெமரி கார்டு சொருவிக்கலாம், பென்ட்ரைவும் சொருவிக்கலாம், அந்த ஆப்ஷன் இருக்குது. ஸ்டாப் பண்ணுற ஆப்ஷன். டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா இதோட டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா பெரிய டிஸ்பிளே தான், இதுலேருந்து இது வரைக்கும் டிஸ்பிளே தான் இது. ஸோ ஆன் பண்ணால் கம்பல்சரி நமக்கு தெரியும். இன்டீரியில் நம்ம என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோம்ன்ட்டு பார்க்கலாம். இன்டீரியில் பொறுத்த வரைக்கும் பவர் சப்ளைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா லேசர் பிராண்டோட 24024 8 ஆம்ப் டிரான்ஸ்ஃபார்மர் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், HD டிரான்ஸ்ஃபார்மரு. கெப்பாசிட்டர் பார்த்தீங்கன்னா 4 கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம், 10,000 63 வோல்ட்டில் 4 கெப்பாசிட்டரு. இது வந்து ஆயில் கெப்பாசிட்டர் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இதுக்கு நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க டிரான்சிஸ்டர் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் தொசிபா 5200-1943 2AC சீரீஸில் லெஃப்ட் ரைட்டுக்கும் சரௌண்டுக்கும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இது ஒரு பிராண்டாக யூஸ் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் சப்புக்காக வேண்டி குமார் ஆடியோவில் 4 டிரான்சிஸ்டர் உண்டான மௌனோ போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். இதுவும் தொசிபா 5200-1943 காம்போவில் தான் 2AC சீரீஸில் ரன் ஆகக்கூடியது. சென்டருக்காக வேண்டி ஐஆர் ஆஃப் 150 மாஸ்பெட் யூஸ் பண்ணியிருக்கோம். இதுதான் வந்து ஒரிஜினல் மாஸ்பெட்டு. இது வந்து 150-250 சீரீஸில் ஆரம்பிக்கும். இதை பார்த்தீங்கன்னா மேக்ஸ்வின்னோட 2 பெட்டு மௌனோ. கூலர் ஃபேன் பார்த்தீங்கன்னா 2 கொடுத்துருக்கேன், ஏர் அவுட்லெட்டுக்காக, அதாவது சப்வூஃபருக்கு நேராக ஒன்றும் ப்ளஸ் பேக் சைடு ஒன்றும் நம்ம கொடுத்துருக்கோம். ஒயரிங்லாம் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு, அரைகுறையவே நிற்கிது. நம்ம இதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் 6 சேனலுக்கு. இது பார்த்தீங்கன்னா ஜெம்டெக்கோட ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன். இதிலே பார்த்தீங்கன்னா டைம் டிலேவிலேருந்து எல்லா ஆப்ஷனுமே இதில் இருக்குது, தெர்மல் ப்ரொடக்டர்லேருந்து எல்லா ஆப்ஷனும் இருக்குது. ஸோ வந்து இது நம்ம போன வீடியோவிலே சொல்லியிருப்போம். ப்ளஸ் இதோட பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிலே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சேனலுக்கும் 7 ஆம்பியர் தாங்கக்கூடிய ரிலேவாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம என்ன பவர் ஆம்ப் யூஸ் பண்ணாலும் பக்காவாக ரிலே வந்து கட் அப் ஆகி நம்மளுக்கு அவுட்புட் நல்லா தெரியுது. ஸோ அது ஒரு விஷயத்த நம்ம இதில் சொல்லிக்க விரும்புகிறேன். இது பார்த்தீங்கன்னா நம்மளோட மெயின் ரிமோட் கிட்டோட போர்டுக்காக உண்டான கட்டிங்கு. ஸோ அது கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கு. அது பார்த்தீங்கன்னா போர்டு பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டக்குது. இதை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா கோஎக்சல் 1, 2 கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் வந்து ஆப்டிக்கல் 1 கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா டிவிடியிலேருந்து வர அந்த 5.1 சேனலுக்காக கூடிய பின்னு. இது பார்த்தீங்கன்னா ஆக்ஸு பின்னு, லெஃப்ட் ரைட்டுன்னு சொல்லிட்டு 2 கொடுத்துருக்காங்க, ஆக்ஸ் 1 ஆக்ஸ் 2 சொல்லிட்டு. இதுதான் இதோட ஆப்டிக்கல் கோஎக்சல் போர்டு, ப்ளஸ் வந்து டால்பி டிடிஹெச் சப்போர்ட் பண்ணக்கூடியது. இப்போ வந்து நம்ம 5.1 தான் நம்ம இதை ரெடி பண்ணுறோம். ஃபியூச்சரில் வேணால் இதை வந்து 7.1 ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க, நம்ம அதுவும் பார்க்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க, இந்த இடத்துல கிரவுண்டு, லெஃப்ட் ரைட்டு, இப்போ உங்களுக்கு ஜூம் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன், லெஃப்ட் ரைட்டு, சரௌண்டு, சென்ட்ரு, சப்வூஃபர், ஸ்டாண்ட்பை. ஸோ எல்லா ஆப்ஷனுமே இதில் இந்த ஜாக் டைப்பில் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த ஜாக் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் வேணால் நம்ம வந்து RL RR, அதாவது பார்த்தீங்கன்னா ரியர் லெஃப்ட்டு ரியர் ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம ஃபியூச்சரில் வேணால் இதை ஆட் பண்ணிக்கலாம்.
இந்த 7.1 பண்ணும்போது இப்போ வந்து இதில் 5.1 மட்டும் தான் நம்ம பண்ணுறோம். ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா எஸ்எம்டி காம்பனண்ட்டில் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா இந்த ஜாக் பார்த்திங்கன்னா நம்மளால் டிஸ்பிளே போர்டுக்கும் இதுக்கும் கனெக்டிவிட்டி கொடுக்குற இந்த கேபிள் பின்னு தான் இது. இது வந்து ப்ராசர் ஐசி. ஸோ நம்ம டால்பி டிடிஹெச் சப்போர்ட் பண்ணக்கூடிய ப்ராசர் ஐசி இது தான். அதன் பிறகு பார்த்திங்கன்னா பவர் சப்ளையில் பார்த்திங்கன்னா நம்ம அதிக ஓல்டு கொடுத்தா கூட அங்கேயே வந்து டையோடு ரெகுலேட்டர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இங்கேயே கட் ஆஃப் பண்ணி எல்லாமே நம்மளுக்கு தேவையான கூடிய ஓல்ட்டை மட்டும் உள்ளே எடுத்துக்கிட்டு மற்றபடிக்கு இதை விட்டுரும். ஸோ அந்தளவுக்கு பெஸ்ட்டாகவே பண்ணியிருக்காங்க இந்த கிட்டில். ஸோ இந்த கிட்ட பார்த்திங்கன்னா முதல் முறையாக நம்ம சேனலில் இப்போ தான் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கோம். தருமபுரி சேர்ந்த நண்பருக்காக வேண்டி இதை ரெடி பண்ணிட்டுருக்கிறோம். ஸோ இதோட ஆடியோ அவுட் புட்டு பார்த்திங்கன்னா கம்பல்சரி நல்லாவே இருக்கும். நம்ம வந்து இது பார்ட் ஒன்று, பார்ட் டூ அடுத்த பார்ட்டில் பார்த்திங்கன்னா இதோட டெஸ்டிங் வீடியோ கம்பல்சரி நான் வந்து போடுறேன். ஸோ அதில் எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். நம்மக்கிட்ட இருக்கிற நார்மல் டிவிடி பிளேயரில் தான் இப்போதைக்கு நம்ம போடுறோம். ஏன்னு பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட அந்த ப்ளூரே டிவிடி அதெல்லாம் நம்மக்கிட்ட இல்லை. கோஎக்சல் ஆப்டிக்கல் உண்டான டிவிடி பிளேயர் மட்டும்தான் நம்மக்கிட்ட இருக்குது. நம்மக்கிட்ட இருக்கிற டிவிடி பிளேயர் பார்த்திங்கன்னா 5.1 தான். ஸோ அதோட ரிசல்ட் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு இன்செர்ட் பண்ணி நம்ம அடுத்த வீடியோவில் கம்பல்சரி பார்க்கலாம். நம்ம சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடிய விரைவில் இதோட டெஸ்டிங் வீடியோ வரும், வெயிட் பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.